ஸ்ரீமதே ராமானுஜாய மகா நக்சத்திர மாளிகையிலே இன்று எட்டாம் ஸ்லோகம் இதில் நம்மாழ்வாரை ஒரு கார்காலத்தில் எழுந்த மழைமுகில் மேகமாக வர்ணிக்கிறார் ஜியர் நாயனார் ஏழாம் ஸ்லோகத்திலே கருணாமூர்த்தியாக நம்மாழ்வாரை வர்ணித்தார் அந்த கருணையினாலே நம்மாழ்வார் நமக்கு திருவாய் மொழியை அளித்தார் ஆழ்வார் தாமே அருளி செய்கிறார் கண்டவாத்தால் தனதே உலகென நின்னான் தன்னை வண்டமிழ் நூற்கனோத்தேன் அடியார் கின்பமாரியே இந்த திருவாய்மொழி என்பது அடியவர்களுக்கு இன்பம் மாறி என்று சொல்கிறார் ஆழ்வார் அப்ப இந்த திருவாய்மொழி ஆகிற இன்ப மழையை பொழியக்கூடிய மேகமாக நம்மாழ்வார் இருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வார் ஆகிற மேகம் எப்படி இருக்கிறது என்பதனை இந்த ஸ்லோகத்தினாலே எட்டாம் ஸ்லோகத்தினாலே வர்ணிக்கிறார் ஜியர் நாயனார் இது எட்டாம் ஸ்லோகமாக இருப்பதினாலே ஒரு அடிக்கு பதினைந்து எழுத்துக்கள் உள்ளன அதற்கு மேலே இதிலே பூச நட்சத்திரம் புஷ்யம் என்கிற சம்ஸ்கிருத பெயரிலே சூச்சிக்கப்படுகிறது எட்டாவது ஸ்லோகத்தை இப்போது அனுபவிப்போம் ரச்சிதவதி ரமாயாக நாயக்கஸ் அங்கிரி புஷ்யத்து பிரணயரசுதாப்தி பிரபவதி கலிகர்ம முனீந்திரே தாபவார்த்தா கதம் நகாம் கலிகர்ம பிராப்ஷேன்யாம்புவே என்று ஆழ்வாரை குறிப்பிடுகிறார் அதாவது மழை காலத்திலே கார்காலத்திலே எழுந்த மேகத்திற்கு பிராப்ஷேன்யம் என்று பெயர் அப்படி கார்காலத்திலே நன்கு கருத்து மழை காலத்திலே கருத்து கருமையோடு நிறைய ஜலத்தோடு எழுந்த மேகம் ஆழ்வார் உலகத்திலே பொதுவாக ஒரு மேகம் கடலில் இருந்து ஜலத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து மழையை பொழியும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டாள் தம்முடைய திருப்பாவையிலே என்ன கூறுகிறாள் ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படின்னு கடலுக்குள்ளே கடலுக்கு உள்ளே அந்த மேகம் சென்று அந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் பருகி மறுபடி வர வேண்டும் என்கிறாள் அதுபோல இந்த நம்மாழ்வார் ஆகிற மேகம் இந்த ஜலத்தை எங்கேந்து பருகியது எந்த கடலில் இருந்து பருகியது என்று பார்த்தால் அத்தை முதலடியிலே நமக்கு தெரிவிக்கிறார் ரமாயாகா ரமாயாக நாயக்கசிய அங்கிரி புஷ்யத் பிரணயரச சுதாப்தி ஸ்ரோதசி ஸ்வைரகாகம் ரசித்தவதி ரமா என்பது பெரிய பிராட்டியாருக்கு திருநாமம் திருமகள் ரமாயா நாயக்கன் அவன் திருமகள் கொழுனான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய அங்கிரி திருவடி தாமரை அந்த திருவடி தாமரையிலே புஷ்யத்து நன்கு வளரக்கூடிய சுதாப்தி ஸ்ரோதசி பிரணயரசம் காதல் ரசம் ஆகிற ஒரு அமுதக்கடல் வெள்ளத்திலே ஸ்வைரகாகம் ரசித்தவதி தன் யதேஷ்டமாக ஒரு அவதாகனத்தை செய்தது என்று சொல்கிறார். அதாவது திருமகள் கொழுநனான எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலே ஆழ்வாருக்கு காதலானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பக்தி காதலாக மாறி ஆழ்வார் பராங்குஷர் பராங்குஷ நாயகியாக மாறுகிறார் ஒரு நாயகி சமாதியை அடைகிறார் ஆழ்வார் அந்த பெண் இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு பக்தியானது காதல் என்று கூறப்படுகிறது அந்த காதல் தான் இங்கு பிரணயரசம் என்கிற வார்த்தையினாலே காட்டப்படுகிறது அந்த திருமகள் கொழுனனான எம்பெருமானுடைய திருவடிகளிலே இந்த காதல் ரசம் பிரணயரசம் நன்கு வளர்ந்து கொண்டே போகிறது எம்பெருமான் அதை வளர்க்கிறான் எவ்வளவு வளர்க்கிறான் என்னால் காதல் கடல் புரைய விளைவித்த என்று முதலிலே ஆழ்வார் சொன்னார் திருவாய்மொழியிலே முதலிலே காதல் கடல் புரைய விளை கடல் புறைய கடல் அளவுக்கு காதலை விளைவித்தான் எம்பெருமான் என்று சொன்னார் அப்புறம் சிறிதூர் தூரம் தாண்டி காதல் கடலின் மிக பெரிதால் என்று சொல்லிட்டார் இப்ப கடலை காட்டிலும் பெரிதாக காதலை வளர்த்தான் எம்பெருமான் பெரிய மகா சமுத்திரம் போலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் மீது உள்ள பக்தி காதலானது ஒரு மகா சமுத்திரம் போலே இருக்கிறது சமுத்திரம் என்றால் உப்பு கறிக்குமே இது அப்படி இல்லையா சுதாப்தி என்று சொல்கிறார் சுதை என்னால் அமிர்தம் அமிர்தமாகிற கடல் அமுதக்கடல் அமுதமே ஒரு கடலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது ஆழ்வாரினுடைய காதல் கடல் அந்த கடலின் ஜலத்திலே ஸ்ரோதசி ஸ்வைரகாகம் ரசித்தவதி இது அந்த ஜலத்தை மேலாக எடுத்து கொண்டு வரவில்லை நம்மாழ்வார் ஆகிற மேகம் நன்கு ஸ்வைரமாக எதேஷ்டத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது அந்த கடலிலே அந்த கடலையே மொத்தமாக எடுத்து கடலே மேகமாக மாறியதோன்னு சொல்லலாம் படிக்கு கடல் கொண்டெழுந்தது வானம் என்று கூறுவது போலே கடலே வானத்துக்கு போயிட்டா எப்படி ஒரு மேகமாக கடலே ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி ஸ்வைரமாக எதேஷ்டமாக அந்த கடலிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதாம் ஆழ்வாராகிற மேகம் அப்ப பக்திங்கிற கடலிலே ஆழ்வாராகிற மேகம் திளைத்து நன்கு புஷ்டியாக வெளியே வருகிறது படி ஸ்வைைரரகதாகத்தை செய்தது என்று முதலடியாலே தெரிவித்தார் மேலே பிரபவதி கலிகர்ம பிராவிருஷேன்யாம்புவாகே வகுலதர முனீந்திரே உலகத்திலே மேகமானது என்ன பண்ணும்னா நன்கு மழையை பொழியும் மழை பொழிந்தால் உலகத்திலே வெப்பமானது தனியும் உலகத்திலே உள்ள காலமேகமானது இந்த சரீரத்துக்கு வரும் தாபத்தை மட்டும்தான் போக்க வல்லது ஆனால் இந்த பிராவிருசேன்யாம்புவாகம் நம்மாழ்வார் ஆகிற மேகம் பக்தி ரசத்திலே மூழ்கி எழுந்த மேகம் வந்து எந்த தாபத்தை போக்குமென்றால் கலிகர்ம பிராபரிசேன்யாம்புவாக இந்த கலிபுருஷன் இருக்கிறானே இந்த கலி நமக்கு செய்யும் தாபத்தை ஆத்மாவுக்கு கலி செய்யும் தாபத்தை எல்லாம் போக்க வல்லது சாதா மேகத்தை காட்டிலும் ஆழ்வார் மேகத்துக்கு என்ன வாசின்னா களி செய்யும் தாபத்தையும் இந்த மேகம் போக்கவல்லது களி கர்மம் கர்மம் என்னால் தாபம் கலி செய்யும் கர்மத்துக்கு தாபத்திற்கு ஒரு பெரிய மழை காலத்திலே கருகருவென எழுந்த மேகம் போலே இருக்கக்கூடிய வகுலதர முனீந்திரே பிரபவதி அந்த வகுலதர முனீந்திரர் ஆழ்வார் வகுலமாலையை தரித்திருக்கக்கூடிய அந்த முனி முனிகளுக்குள்ளே தலைவரான ஆழ்வார் அவர் பிரபவதி சதி அவர் என்ன செய்கிறார்ன நம்ம எல்லாம் ஆழ்கிறார் அவர் நமக்கு பிரபுவாக இருக்கிறார் அப்ப நமக்கு இறைவன் யார் என்னால் நம்மாழ்வார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக இருக்கிறார் நாம் ஆளவந்தார் வழி வந்தவர்களாக இருக்கிறோம் ஆளவந்தார் தமக்கு குலதெய்வமாக யாரை வைத்துக் கொண்டார் மாதா பிதா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்தியசியநகா குலபதேகே வகுலாபிராமம் என்று கூறினார் இப்ப மதன்வயானாம் என்னுடைய வம்சத்திற்கே நம்மாழ்வார் நம்மாழ்வார்தான் குலதெய்வம் என்று காட்டி கொடுத்தார் ஆளவந்தார் அப்படி அந்த ஆளவந்தார் திருவடி சம்பந்தம் பெற்ற நாமெல்லாம் நம்மாழ்வாரை இறைவனாராக கொண்டுள்ளோம் நமக்கு பிரபு நம்மாழ்வாராக இருக்கிறார் இப்ப இந்த நம்மாழ்வார் ஆகிற காலமேகம் நமக்கு தலைவராக இருந்து நம்மீது இன்ப மாதிரியான திருவாய் மொழியை பொழிந்து கொண்டே இருக்கும் போது நமக்கு தாப்பம்னு எங்கதான் இருக்கு தாப்பவார்த்தா கதம் நகா ஸ்ரீ வைஷ்ணவன் தாப்பம் என்று சொல்லலாமான்னு அவனுக்கு தாபம்னு ஒண்ணு ஏற்படுமா கிடையவே கிடையாது அவனுக்கு வெப்பம் என்றே ஒண்ணு கிடையாது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவன் அவன் இந்த சம்சாரத்திலே வரக்கூடிய சரீர தாபத்தை பொருட்படுத்தவே மாட்டான் அவனுக்கு ஆத்ம தாபம் சந்தாபம் இந்த களி செய்யும் தாபந்தான் அவனுக்கு அதிகமாக தோன்றும் அத்தையும் அழிக்க வல்லவராக இந்த ஆழ்வார் நமக்கு இறைவனாராக இருந்து கொண்டு நம்மை ஆ ஆளும்போது நமக்கு திருவாய்மொழி ஆகிற மழையை பொழியும் போது தாபங்கிற பேச்சுக்கு கூட இடம் இல்லை தாப்ப வார்த்தா கதம் தாபம் இல்லைன்னு சொல்லல தாபம்ங்கிற ஒரு சொல்லே மறைஞ்சுபடும் தாபம்னா என்னன்னு கேப்போம் நம்ம பாப்பமா அப்படி ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே நான் கேள்விப்பட்டதில்ல அளவுக்கு அந்த தாபத்தை ஒட்ட போக்க வல்லவர் ஆழ்வார் என்று இதிலே நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஜியர் நாயனா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயமாக இது அமைகிறது நம் பிரபன்ன ஜன கூட்டஸ்தருக்கு நம்மாழ்வார் அவர் ஒரு மேகமாக இருந்து கொண்டு திருமகள் கேழ்வனான அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளிலே பக்தியை செய்து அந்த பக்தி காதலாகி காதல் ஒரு கடலாகி அந்த கடலிலே தாம் புக்கு அந்த ஜலத்தையெல்லாம் பருகி காதல் ரசத்தையெல்லாம் முகர்ந்து கொடு மேலே எழுந்து நமக்கு இன்ப மாதிரியாக திருவாய்மொழியை பொழிந்து அத்தாலே நம் தாபத்தை எல்லாம் போக்கின பிறகு நமக்கு தாபங்கிற வார்த்தைக்கும் இடமுண்டோ என்று கேட்கிறார் ஜியர் நாயனார் இந்த ஸ்லோகத்திலே முதல் பாதத்திலே புஷ்யத் என்கிற இடத்திலே புஷ்ய என்கிற வார்த்தையினாலே புஷ்யம் என்கிற பெயரை உடைய பூச நட்சத்திரம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது ஆக ஆழ்வாராகிற மேகம் நம்மை ஆளும் போது நமக்கு தாபம் என்கிற வார்த்தையும் உண்டோ என்கிற நாயனாரின் வார்த்தையை நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு அடியே நமைகிறேன் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்